ஹாய், ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் காண்டாக்ட் ஆப்ஷனை எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஈஸியாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது அவங்க வந்து அதாவது மற்றவங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து கால், இமெயில் அப்படி சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அவங்க கால் பண்ணியும் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்க முடியும், இமெயில் மூலமாகவும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் காண்டாக்ட் ஆப்ஷனை உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வர வைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் த்ரீ பார் லைன் இருக்கு பாருங்கள், மூலையில் மூணு கோடு, அந்த மூலையில் இருக்க மூணு கோடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஷோ ஆகும். இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட்ஸுக்கு கீழே அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணவனே இப்படி வந்துடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டாக கீழே பாட்டமில் ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், அந்த ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நான் வந்து இது எல்லாத்துக்கும் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை பற்றின வீடியோ போடுறீங்களோ அந்த கேட்டகரிஸ் எல்லாம் கொடு, இதில் வந்து கீழே நிறைய கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடிட்டர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைலில் இது வந்து காட்டணும் அப்படின்னா இது வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எடிட்டர்ன்றதை ப்ரொஃபைலில் காட்டணும் அப்படின்னா எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எனேபிள் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏ பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், கிரியேட்டர் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட்டர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணாதீங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது டிஸ்பிளே காண்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. டிசபிள் இருந்தால் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது, காண்டாக்ட் ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் தான் ஷோ ஆகும், அதனால் அது எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் வந்துடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடுச்சு பாருங்கள், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுடைய ப்ரொஃபைலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷோ ஆகும். இந்த காண்டாக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கால், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.